வெல்கம் டு தமிழ் முராக்கலி. இன்றைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, உலகத்திலே வந்து 8 வகையான அறுவை சிகிச்சைகள் செய்த மனிதர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி, அது மட்டும் இல்லாமல் காஸ்டியூம் சர்ஜரி, இந்த இரண்டும் செய்த அதுவும் அதிக லெவலில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி செய்த ஒரு 8 நபர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நண்பா. அதனால் வந்து கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் நம்ம சேனல் அப்படி சொல்லி நீங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் நீங்கள் இப்படி இருக்கா பார்த்தா நான் போகிற வீடியோ நோட்டீஸ் வரும். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. வாங்க வீடியோ கிளம்பிடலாம். நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆதம் டானியல். இவர் பார்த்தீங்கன்னா 31 வயசாச்சு. இவரோட வந்து எந்த ஊரில் இருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிபோர்னியா நாட்டில் தான் இவர் இருக்காப்புல. இவர் வந்து ஒரு ஆண் தான், இவர் வந்து ஒரு பெண்ணாக மாறி இருக்காப்புல. அதாவது பார்த்தீங்கன்னா $75,000 வந்து செலவு பண்ணி வந்து ஒரு பெண்ணாக மாறி இருப்பாப்புல. அதாவது பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் சர்ஜரி வந்து பண்ணி வந்து ஒரு பெண்ணாக மாறி இருக்காப்புல. $75,000 வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 லட்சத்துக்கு மேலே வந்து ஒரு கணக்கு வருது. நம்ம இந்தியன் டாலர் பதவி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாலர் பார்த்தீங்கன்னா இப்போ 77 ரூபா வந்து கணக்கு வருது. அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கணக்கு போட்டு பார்த்துக்கிடுங்க. இவங்க வந்து இப்போ ஒரு பெண்ணாக மாறி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனில் வந்து பயங்கரமாக வந்து கலக்கிட்டு வராங்க. நாம் ரெண்டாவதாக பார்க்க போகிறது வினிகோ. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இவரும் ஒரு ஆண் தான், நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக மாறி இருக்காப்புல. இவர் பார்த்தீங்கன்னா இவரும் கலிபோர்னியாவை சேர்ந்தவர் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்து இப்போதைக்கு இருக்காங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மேக்கப்பில் வந்து பயங்கரமாக இருக்கார். இவரும் வந்து பயங்கரமான வந்து காஸ்டியூம் சர்ஜரி வந்து பண்ணியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு பண்ணியிருக்காப்புலன்னா 1,21,00,000 பண்ணியிருக்காப்புல. அதாவது பார்த்தீங்கன்னா $160,000 வந்து இவர் வந்து காஸ்டியூம் சர்ஜரி வந்து பண்ணியிருக்காப்புல. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து செலவு பண்ணி அது மட்டும் இல்லாமல் 110 வந்து சிகிச்சைகள் வந்து பண்ண ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா இவர் தான். கிட்டத்தட்ட வந்து வேற லெவல்னு சொல்லலாம். இவரோட வந்து பர்பசல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்து பயங்கரமாக வந்து பணிபுரிஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் டிவி நிகழ்ச்சியிலே வந்து சில நிகழ்ச்சிகளில் வந்து இவர் வந்து பேசிட்டு வராரு. நம்ம மூன்றாவதாக பார்க்க போகிறது தலியா அல்மோட்டவர். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பெண் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மூஞ்சி பேச வந்து மாற்றுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்த ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து காஸ்டியூம் சர்ஜரி வந்து பண்ணியிருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி வந்து இவங்களோட வந்து முகத்தை வந்து அழகாக மாற்றிருக்காங்க. இவங்க வந்து ஒரு டிவி நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறாங்க, அங்கே வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேசணை வந்து கொஞ்சம் தொழிலாக வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னா $31,000 வந்து கொடுத்து வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க பேஸ் மட்டும் ரெடி பண்ணி அழகாக வந்து இப்போதைக்கு வந்து அந்த ஊரில் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க. அதனால் வந்து இவங்க வந்து ரொம்பவே அழகாகவும் சூப்பராகவும் இப்போதைக்கு வந்து காட்சியளிக்கிறாங்க. நாம் நாங்காவதாக பார்க்க போகிறது பிக் ஸ்பாக்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண் தான் இவங்க. இவங்களோட சர்ஜரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா $130,000. அதாவது பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு வந்து நெருங்கிருச்சு. அப்படி என்ன ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காஸ்டியூம் சர்ஜரி தான் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இடுப்பை வந்து அப்படியே வந்து குட்டி ஆக்கியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வெறும் 14 இன்ச் தான், அதாவது பார்த்தீங்கன்னா 1 ஜான் அளவு தான் இருக்கும் இவங்களோட இடுப்பு. அந்த அளவுக்கு ரொம்பவே மெலிசாக இருக்கும். இவங்களை வச்சு ஹாலிவுட் படம் அனிமேஷனில் வந்து நிறைய படங்களே வந்துருக்கு, நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி படத்தில் வந்து இவங்களை வச்சு தான் வந்து எடுத்து அந்த மாதிரி ஸ்டோரிலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து காஸ்டியூம் தெரிஞ்சு முகத்துக்கும் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இடுப்புக்கும் பண்ணியிருக்காங்க. அந்த இடுப்பு வந்து இவங்களுக்கு இருக்கிற இடுப்பு வந்து இது யாருக்குமே கிடையாது. அந்த அளவுக்கு இவங்களோட வயிறு வந்து ரொம்பவே குட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இவங்க வந்து பேசினா வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடிட்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து இவங்களும் கலிபோர்னியாவை சேர்ந்தவங்க தான். நாம் ஐந்தாவதாக பார்க்க போகிறது பிளாண்டி பெனடிட். அதாவது பார்த்தீங்கன்னா பிளாண்டி பெனடிட் இவங்க ஒரு ஃபீமேல் தான். இவங்க பார்த்தீங்கன்னா கலிபோர்னியாவை சேர்ந்தவங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து மாடல் அந்த ஃபேஷன் இதோட ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $14,000 கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதடு, அது மட்டும் சொல்லப்போனால் அவங்களோட மவுத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 5 வகையான சர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மூஞ்சிக்கு மட்டும்தான் $14,000 கொடுத்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்க்குறதுக்கு ஒரு பாபி டால்ஸ் மாதிரியே இருப்பாங்க. அதனால் வந்து ரொம்பவே அழகாகவும் ரொம்பவே வந்து சூப்பராக இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷனில் வந்து பல பரிசுகளை வந்து பெரிய அளவில் வந்து இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நாம் ஆறாவதாக பார்க்க போகிறது நானடிட் கோமெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா கலிபோர்னியாவை சேர்ந்த இவங்க பார்த்தீங்கன்னா $1,000,000 கொடுத்து இவங்க வந்து
பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 10 லட்சம் டாலர்ஸ் வந்து கொடுத்து வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அப்படி இவங்ககிட்ட என்ன ஒரு இது இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இவங்க பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சுமாராக இருந்திருக்காங்க அந்த டைத்தில். இவங்க வந்து ரொம்பவே அழகாக ஆகணும் அப்படின்ட்டு ரொம்பவே வந்து பயங்கரமான வந்து காசு செலவு பண்ணி வந்து இப்படி ஆகியிருக்காங்க. இவங்க வந்து பெரிய வந்து கோடீஸ்வரனோட வந்து பயங்கரமான ஒரு கோடீஸ்வரவங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் டாலர்ஸ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி உண்மையிலேயே வந்து ரொம்பவே அழகாக இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து மாடல் அது மட்டும் இல்லாமல் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைக்கெலாம் போகாமல் வீட்லேயே வந்து சில வேலைகள் பார்த்துட்டு பயங்கரமாக என்டர்டைன்மெண்ட் பண்ணிவிட்டு பயங்கரமாக இருக்காங்க. நம்ம 7வதா பார்க்க போகிறது வலேரியா லுக்கினோவா. அதாவது பார்த்தீங்கன்னா வலேரியா அவங்க பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு பேபி டால்ஸ் மாதிரி இருப்பாங்க. அதாவது ஒரு டால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அப்படியே அடிச்ச மாதிரி அந்த அளவுக்கு அவ்வளோ மெலிசாகவும் அவ்வளோ அழகாகவும் அப்படியே இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை வச்சு தான் வந்து பேபி டால்ஸ் வந்து பயங்கரமாக தயார் பண்ணினதே அந்த அளவுக்கு அருமையாக இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து 15 வயசில் இருந்தே வந்து அவங்களோட அழகை வந்து வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போதைக்கு அவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா 25 வயசு வரைக்கும் போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பமாக பார்த்தீங்கன்னா வந்து பேசணும் அந்த அது மட்டும்தான் அவங்களோட ஒர்க்காகவே இருந்திருக்கு. இதனால் வந்து இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அழகாகவும் இருந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலிபோர்னியாவை சேர்ந்தவங்க தான் இவங்களும். இவங்களோட வந்து சர்ஜரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு காசு செலவு பண்ணாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. இருந்தாலும் நம்ம இந்தியாவிலேயே சொல்லப்போனால் இந்தியா வேர்ல்டு அளவில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து ரொம்பவே அழகாக இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே வந்து சரியாக இருக்கிறவங்க இந்த வலேரியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு ஒரு பேபி டால்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களை வச்சு தான் அந்த டால்ஸே உருவானதான் சொல்கிறாங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.